வணக்கம். உடல் எடை அதிகரிக்காமல் இருக்க சாப்பிட வேண்டிய உணவுகள். காலிஃப்ளவர் குறைவான கலோரி கொண்டது. இது அதிகமாக சாப்பிட்றதுனால உடல்ல அதிக அளவு கொழுப்பு சேர்றதில்லை. உடல் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதில் பூசணிக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. பூசணிக்காய விதைகளை மட்டும் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, கால்சியம், மினரல்ஸ், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், இது எல்லாமே அடங்கியிருக்கு. பூசணிக்காய கலோரிகள் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால உடல் எடை குறைக்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பூசணிக்காயை தாராளமாக சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரி பழத்தில் உள்ள பிளேவனாய்டு என்ற பொருள் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துக்கு இணையாக செயல்படுது. குறிப்பாக ஸ்ட்ராபெரி பழத்துக்கு இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் உண்டுங்க. இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி மாரடைப்பு வராமல் தடுக்குது. ஆரஞ்சு பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்தானது அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அது உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கும். தினமும் ஒரு ஆரஞ்சு பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் உள்ள வைட்டமின் சி கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றி உடல் எடையை கட்டுப்பாட்டோட வைக்க உதவுங்க. ஒரு சாதாரண கோழி முட்டையில 80 கலோரி சத்து இருக்குதாங்க. இதில் 20 கலோரி தான் வெள்ளக்கருவில் இருக்குது. 60 கலோரி முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்குது. உடல் பருமன் அதிகமாக கொண்டவங்க மற்றும் முதியவங்க முட்டையோட வெள்ளக்கருவை மட்டுமே சாப்பிட்டுவாங்க. ஆப்பிளில் நீர்ச்சத்து, புரதச்சத்து, குளோரோஃபில், மாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், பாஸ்பரஸ் மற்றும் பல ஆர்கானிக் அமிலங்கள் இருக்கு. குறைபாட்டை சீர் செய்கிறதுக்கும் பலவிதமான வயிற்று கோளாறுகள் வருவதை தடுக்கிறதுக்கும் ஆப்பிளில் பெக்டின் அப்படின்னு கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிட உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் கரைஞ்சிடும். காய்கறிகளுக்குள்ள குறைவான கலோரி அளவை கொண்டிருக்கிறதுனால வெள்ளரிக்காய் தான் ரத்தத்துல சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் பொட்டாசியம். இதுல பொட்டாசியமும் அதிகமா இருக்குங்க. மேலும் உடல்ல எடையை அதிகரிக்க செய்யாது, வயிற்றில் உள்ள கொழுப்பையும் கரைச்சு உடல் எடையை குறைக்க செஞ்சிடும். தக்காளிக்கு உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. அதோட அது எண்ணற்ற செரிமான நொதிகளை உற்பத்தி செஞ்சு உண்ணும் உணவுகளை எளிதிலேயே செரிமானம் அடைய உதவி புரியுது. தக்காளியில கலோரிகள் இல்லாததுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமா இதை சாப்பிடலாம். பித்தப்பை கல் உடையவங்க இதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. 100 ஆண்டுகள் வாழவும் வாழும் நாட்களில் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.